மீண்டும் என் அன்பு உறவுகள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றும் நான் உங்கள் முன் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு நல்ல செய்தியை தான் நான் எடுத்துக்கொண்டு வருவேன். என்றும் ஒரு மிக சந்தோஷமான ஒரு செய்தியை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இடையிலிடையில் தான் வரும். அதுவும் மறக்க முடியாத தருணங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது உண்மையாக எங்களால் அது மறக்க முடியாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அழகிய தமிழ் மகளாக வளம் வருகின்ற பொழுது உங்களுக்கு பல நீங்கள் தெரிந்த பல பெரியவர்களை நான் உங்கள் முன்னால் அழைத்து வந்திருக்கின்றேன். இன்றும் அதேபோல் என் முன்னால் நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு ஒரு அன்பு சகோதரனாக, ஒரு தந்தையாக, அதேபோல் அவர் பல துறைகளில் வித்தகர் என் முன்னால் வந்திருக்கின்றார். அது நான் யார் என்று உங்களுக்கு கூற தேவையில்லை, நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது எங்கள் அன்புக்குரிய மதிப்புக்குரிய அன்பு சகோதரனாக, தந்தையாக எனக்கு விளங்குகின்ற மதிப்புக்குரிய திரு கோவிலூர் செல்வராஜன் அண்ணா என் முன்னாலே நிற்கின்றார். இன்று அவருக்கு 70வது அகவை. அது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்னவென்றால், தொலைபேசி மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டு உள்ள நான் வந்திருக்கின்றேன் லண்டனிலிருந்து ஜெர்மனிக்கு. அதுவும் அந்த அகவை, அதாவது 70வது அகவை, அந்த அந்த அன் அந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் 50, 70, 80 என்று வருகின்ற பொழுது ஒரு மிக சந்தோஷமான தருணம். அந்த தருணத்தில் அவர் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொன்னது, அம்மா மகள் உங்களோடு நான் அந்த என்னுடைய 70வது பிறந்த தினத்தை கொண்டாட விரும்புகின்றேன் என்று எனக்கு அது பெரிய சந்தோஷமாக போய்விட்டது. உடனடியான அண்ணா வாங்கோ நான் கொடுத்து வைத்தவள் என்று, அதுவும் எங்களுடைய அன்னையின் முன்னால் அவள் தான் இந்த உலகத்தையே ஆள்கின்றவள். அந்த அன்னையின் முன்னால் அண்ணாவின் அந்த 70வதாக பிறந்த தினத்தை இங்கே நாங்கள் கொண்டாடியிருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு மனதுக்கு ஒரு சின்ன நெருடல் என்னவென்றால், எங்கள் பெரியவர் அதாவது எங்கள் குரு மதிப்புக்குரிய பாஸ்கர குருக்கள் ஐயா அவர்கள் இன்று தவிர்க்க முடியாத வெளியூர் சென்றிருக்கிறதால் அவர் இங்கே நிற்க முடியவில்லை. ஆனால் அதுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய மதிவாள குருக்கள் ஐயா அதை நடத்தி வைத்தார்கள். இப்பொழுது என்னென்றால், அண்ணா நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள், உங்களை நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த ஜெர்மனுக்கு வந்த அந்த சந்தோஷம், அடுத்தது எங்கள் அம்பாளிடம் வந்த அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் என்று என்னென்று சொன்னால், இன்று என்னுடைய 70வது அகவை தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த 70வது பிறந்த நாளை இந்த ஜெர்மனி நாட்டிலே இருக்கின்ற ஹம் பதியிலே கோயில் கொண்டிருக்கின்ற காமாட்சி அம்மாள் சந்நிதியிலே மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்த எனது அன்பு சகோதரி மீனா உதயா அவர்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் காணொளியாக்கி தருகின்ற அன்பு தம்பி ராஜகருணா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த இந்த இன்றைய நாள் எனக்கு அமைந்திருக்கின்றது. அது அம்மாளின் அனுகூலம் என்று தான் கூற வேண்டும். அந்த வகையிலே இன்னும் இணைத்த உடனே அம்மாளுக்கு பாடல்கள் எழுதுவதற்கும் அதை பாடுவதற்கும் எனக்கு அம்மாள் நீண்ட சக்தியை தர வேண்டும், நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று கேட்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நன்றி அண்ணா. அதாவது நீங்கள் இங்கே வரவேண்டும் ஆசைப்பட்டீர்கள், அதே போல் எங்களுடைய ஆலய குருவும் நான் இல்லாவிட்டாலும் அவரை அழைத்து வந்து உங்களுடைய அந்த அந்த பிறந்த தின சிறப்பு பூஜையை செய்யும்போது அவர் எனக்கு அனுமதி வழங்கியிருந்தார். அதுக்கு எங்கள் ஆலய குருவுக்கும் நேற்று நான் அவரோட பேசினேன், பேசி நான் இப்படி நேற்று வர முடியாமல் போயிட்டேன் ஐயா, எனக்கு திருமணம் இருந்தது, அதை நான் முடிக்க வேண்டியிருந்தது என்றும் இன்றைக்கு வருவதாக சொன்னேன். அவர் நிச்சயமாக வாங்கள், உங்களுக்கு எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தையின்படி மிகவும் சிறப்பாக நடந்தது. நன்றி, அவருக்கு மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. இந்த இடத்தில் கண்டிப்பாக இந்த பூஜையின் சிறப்பாக கண்டிப்பாக அடுத்ததாக என்றைக்குமே எங்களுக்கு துணையாக நிற்கின்ற ராஜகருணா அண்ணா அவருடைய அவர் காணொலியிலே நிச்சயமாக சிறப்பான விஷயங்களை அவர் செய்து கொண்டு வருகின்றார். இந்த வேள் கோவில் மூலமாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து தன்னுடைய தளத்திலே பதிவு செய்கின்றார். இது அது ஒரு பெரிய சேவை, இதெல்லாம் உண்மையிலே சும்மா செய்ய முடியாது. அதோட என்னுடைய அன்பு கணவர்
மகிழ்ச்சி. உங்களுடைய அத்தனை செயல்பாட்டுக்கு பின்னால உறுதுணையாக இருப்பது உங்களுடைய அன்பு கணவர். நிச்சயமாக அவர் அவர் எனக்கு உறுதுணையா இல்லையான செய்ய முடியாது, இந்த இடத்துலயும் நிக்க முடியாது. அந்த நான் செய்கின்ற எத்தனையோ இப்பொழுது எங்களுடைய ராஜகர் அண்ணா வந்து விட்டார். உண்மையாகவே உங்களுக்கு நாங்கள் மிக மிக நன்றி சொல்லுவோம். உண்மையாகவே அண்ணா உங்களுடைய காணொளி, அதாவது உங்களுடைய வேர்ல்ட் கோவில் காணொளி இல்லைன்னா நாங்கள் உண்மையாகவே ஒளி உலகத்துக்கு வந்திருக்க முடியும். அதோடு என்னுடைய அழகிய தமிழ் மகள் மகுடம் சூடிய மன்னர் அந்த இரண்டு நிகழ்ச்சிக்கும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியது நீங்கள் தான். உங்களால் தான் அது அத்தனை பேரும் என்னுடைய இன்னும் நிறைய பாக்கிகள் இருக்கு. புதியவர்கள் வரப்போகிறார்கள், புதியவர்கள் ஏற்பாடு செய்து தரலாம், நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளிலே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் கலந்திருக்கின்றோம். அதுவும் சகோதரியார் செய்த அந்த ஏற்பாடு உண்மையிலேயே மனசுக்கு உலகாங்கிதமாக இருக்கின்றது. இன்று எங்களுடைய பிரதம குரு ஆதினகர்த்தா இன்றைக்கு இவ்வளவு இந்த பெரிய ஒரு சிறப்புக்கு காரணமானவர் இல்லை என்று ஒரு மனக்குறை இருந்தாலும் மதிவான குருக்கள் ஐயா மிகவும் சிறப்பாக இடத்தை நடத்தி வைத்திருக்கின்றார். அதோடு சகோதரியின் அனைத்து ஒத்துழைப்புக்கும் எங்களுடைய அண்ணா உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு இவ்வளவு பயணங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது எல்லோருடைய ஆதரவுக்கும் உண்மையிலே அண்ணா பின்னால் நின்று எங்களுக்கு தருவது மிகப்பெரிய சந்தோஷம். மற்றது எங்களுடைய அண்ணா 70 அகவையை கண்டிருக்கின்ற இந்த நன்னாள் ஒரு பொன்னான நன்னாள். அந்த நன்னாளிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கின்றது அது மிகவும் சிறப்பாக. அம்பாள் சன்னதி, அம்பாள் சன்னதி உண்மையிலேயே யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எங்கள் நாலு பேருக்கும் தந்திருக்கின்ற ஜெர்மனி நாட்டில் தம்பி. இன்னொரு விஷயம், மீனா உதயாவுக்கு அன்பு தம்பி கொடுக்குற சப்போர்ட் மாதிரி இந்த ஜெர்மனி நாட்டில் இன்னும் ஒரு ஒரு இலக்கியவாதிக்கு அவருடைய கணவர் கொடுக்குற சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்கு. கௌசி சிவபாலர் நிறைய விஷயங்கள் செய்கிறவர், தமிழ் வானவை மூலமாக தமிழ் நாலு மணித்தியாளர் ஜூம் மீட்டிங் செய்கிறவர். அவ்வளவுக்கும் இருந்தும் சிவபாலன் அவர்கள் அவருடைய கணவர் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து தம்பியை போக செய்கிறது மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய விஷயம். நிச்சயம் இன்னும் அண்ணா சிறப்பாக இன்னும் உங்களுடைய தமிழ் தொண்டு நீங்கள் இருக்கின்ற காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே பாக்கியெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணாவை பாக்கியில் இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்னாளாக இருக்கின்ற அப்படின்னா அகவை 70 தாண்டி இன்னும் சேவைகள் செய்து சிறப்புடன் வாழ வாழ்க என்று அம்பாள் சன்னதியிலே வாழ்த்துகின்றோம் உங்களை. நாங்கள் உலக கோயில் சார்பாகவும் யூத்தமிழ் டிவி சார்பாகவும் எல்லா மக்கள் சார்பாகவும் அதாவது வந்து எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்ப மிக்க சந்தோஷம் அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஓகே.